வணக்கம், குட் மார்னிங். மகாத்மா காந்தியினுடைய கடைசி 200 நாட்கள் அதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு அந்த 200 நாள் கணக்கு தொடங்கிறது. இந்த காலகட்டத்தில் வந்து டெல்லி ரொம்ப பரபரப்பா இருக்கிறது. நான் இன்னொரு ஒரு மாசத்துல வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாங்கிற முடிவு எடுத்தாச்சு. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய டிராப்ட் ரெடி பண்ணி அதை வெளியிடணும். இந்தியாவினுடைய படை தளபதியாக இருக்க போறாங்க, பாகிஸ்தான் படை தளபதியாக இருக்க போறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தற்காலிக அரசாங்கம் பதவி ஏற்றுக்கணும். அந்த அதில் அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிற பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. பல பெரிய தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காந்திக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் அந்த மீட்டிங்லாம் போறது கிடையாது. அவர் டெல்லி துப்புரவு தொழிலாளர்கள் அவருடைய குடியிருப்பில் தங்கியிருந்து அவரை பார்க்க வரக்கூடிய பொதுமக்கள் தலைவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கடிதங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. கடிதங்கள் தந்திகள் வர வர அது எல்லாத்துக்கும் பதில் போட்டுட்டு இருக்காரு. சாயந்தரமானா இந்த சர்வமத பிரார்த்தனை கூட்டம் அந்த கூட்டத்தை நடத்துகிறார். டெல்லிக்கு இந்த மாதிரி மீட்டிங் தரக்கூடிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தில் கூட வந்து கலந்துக்கிறாங்க. காந்தி பார்த்து பேசுறாங்க. யாராவது ஏதாவது கருத்து கேட்டால் அந்த கேட்ட கருத்துக்கு பதில் சொல்லுகிறார். அது மற்றபடி வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து அந்த பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது சில பொதுவான கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறார். அது ரொம்ப மனம் வருந்தி அவர் மீண்டும் பேச விஷயம் என்னன்னு சொன்னாக்க, காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு சமூக சேவை இயக்கம் மாதிரி இன்னைக்கு இருக்கிற என்ஜிஓ மாதிரி சொல்றாரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்திய மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்திய மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அவர்களை வெளியேற்றிவிட்டு இந்தியா சுதந்திர இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய கொள்கையாக காந்தி பார்க்கிறார். அப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து யாருக்கு என்ன பதவி அப்படிங்கறதான் பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாரும் பதவிக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு அறையிறாங்க, இந்த மாதிரி முழு நேரமும் வந்து அவங்களுடைய மனசு ஃபுல்லா அந்த பதவியை பார்க்கறதுல இருக்கே, இந்த மாதிரி காங்கிரஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோடு கேட்கிறார். அது கூட அவர் சொல்றது இந்திய மக்கள் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சொல்லியிருக்கோம், அது நடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைய தேதியில வந்து ஒரே கலவரம், வகுப்புவாத கலவரம் நிறைய நடந்துட்டே இருக்கு. அங்கங்க ரத்த கலரி போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்திட்டோம்னு சொல்ல முடியும்? எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாம் எல்லோரும் இந்தியர்கள், நாம் எல்லோரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் வாழ முடியுமோ அன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நன்றி.